வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காலதாமதமாக வரி செலுத்துவோருக்கு விதிக்கப்படும் 1% அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஜெயின் கோஃபைன் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி திட்டத்தின் மூலமாக 3,400 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 1,150 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் இத்திட்டத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஆவின் ஐஸ்கிரீம் வகைகள் விற்பனை செய்வதற்கு மொத்த விற்பனையாளர்கள் வருகின்ற 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுடன் யார் போட்டி என்பதில்தான் எதிர்க்கட்சிகளிடையே போட்டி என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் 1 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு திருப்பதிக்கு செல்லும் பெற்றோர் சுபதம் தரிசனத்தில் எளிதாக சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் இதற்கான வழிமுறைகளை தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிற்குள் சீனாவை முந்தி இந்தியா உலகின் நம்பர் 1 ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நவராத்திரி திருவிழா வருகின்ற 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரெஃபோ வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று RBI அறிவித்துள்ளது. அதன்படி 6.5% ரெஃபோ வட்டி விகிதம் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசால் செல்லாது என அறிவிக்கப்பட்ட 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற நாளை கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நாளை காலை 7 மணிக்கு மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அண்ணா மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் 19 அடி உயரம் கொண்ட அம்பேத்கர் அவர்களின் சிலை வருகின்ற 14ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை 7 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களை தேடி மேயர் திட்டத்தின் கீழ் 52 மண்டலத்திற்குட்பட்ட கொரட்டூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு காலனியில் இன்று மேயர் பிரியா அவர்கள் பொதுமக்களிடம் இருந்து நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் குறுவை பயிர் சாகுபடியில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு 13,500 ரூபாய் வழங்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சையில் இன்று மாலை வீரமணி அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு நூலை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 7, 8, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் திருப்பதியில் ஒதுக்கப்பட்ட இலவச தரிசன டிக்கெட்களை முழுவதும் ரத்து செய்வதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்று 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இதுவரை இந்தியா 20 தங்கம் வென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அலங்காநல்லூர் அருகே 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு கலையரங்கத்தின் கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது. இதனை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்தார். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற இருந்த பாத யாத்திரையானது வருகின்ற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கின் விசாரணை வருகின்ற 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று முதல் தொடங்க உள்ளது. இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் 42,825 கோடி டன்னாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,280 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.